ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணலாம். அதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது கிடையாது. இப்போ சிக்கன் லாலிபாப் எப்படி சாப்பிட்றோம் அதே மாதிரி இது வந்து பிரிஞ்சால் லாலிபாப் இப்படி எடுத்தீங்க பாருங்கள். இப்படியே எடுத்து இந்த காம்போடு தான் போடணும். இது எங்கள் வீட்டில் முளைச்ச கத்திரிக்காய். நான் வந்து தோட்டலில் கார்டனில் காமிச்சு இல்லைங்களா பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், காரமான மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டு இதை லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருவோம். அதாவது கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக. இப்படி கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம். அதாவது அந்த கத்திரிக்காய் ஒவ்வொன்றா எடுத்து இதில் நல்லா முக்கி போடுற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா காரம் சாப்பிட்றவங்களாம் தான் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கோங்க. நாங்கள் மீடியமாக தான் சாப்பிடுவோம், அதனால் காரம் இதெல்லாமே உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா, ஏன் இதை தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கோம்னா தனியாக வச்சா கருத்து போயிடும் கத்திரிக்காய். அதுக்காக இப்போ இதை என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்றா இப்படி நல்லா இப்படி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே நல்லா இப்படி எடுத்து பாருங்கள். இப்படி கட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தீய சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இதை இப்படி எடுத்து ஒன்று ஒன்றா அடிக்கிறணும். சரி, எல்லாத்தையும் அடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாமே இப்படி நினச்சி போட்டாச்சு இல்லைங்களா. இப்போ இதில் கலந்து வச்சு மீதி மசாலா இருக்குது, அதை என்ன பண்ணுவோம், இந்த கத்திரிக்காய் மேலேயே இப்படி ஊற்றி விட்ருங்க. எல்லா கத்திரிக்காயிலையும் இப்படி ஊற்றி விட்ருங்க. தீய கொஞ்சம் சிம்மில் வை வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் இல்லைங்களா, அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கின கத்திரிக்காய் டக்குன்னு வந்துடும். இப்போ இப்படி மூடி வச்சிடணும். இப்போ மூடி வச்சு 1-5 நிமிஷம் கழித்து பார்க்கணும். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பிரட்டி போடுவோம். இப்படி ஒவ்வொரு கத்திரிக்காயா இப்படி பிரட்டி போட்டுடலாம். வெந்துடும் கத்திரிக்காய் வெந்துடும், அதனால் என்னடா இப்படி முழுசாக போட்டுருக்காங்களே எப்படி வேகும்னு நினைக்காதீங்க, வெந்துடும். இந்த உப்பு காரம் எல்லாமே அதில் போய் சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் அது. திருப்பி இதை மூடி வச்சுருவோம். அப்படியே மூடி வச்சுட்டு விட்டுறக்கூடாது. 1-2 மினிட்ஸ் ஒரு ஆட்டை எடுத்து அப்படியே இந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றை வதங்கி சுருண்டு வரும். அது வரையும் கொஞ்சம் பார்க்கலாம். மூடி வச்சிடுறேன். எல்லாம் சுருண்டு வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ இதில் கொஞ்சோண்டு அந்த கொத்தமல்லி தண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி ஒரு பிரட்டு பிரட்டிடணும். எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது, அப்புறம் எண்ணெயெல்லாம் அப்படியே மீதி ஆயிடும். ஒன்றும் இந்த மசாலா எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது நல்லா இப்போ சுருண்டு இதில் வந்துருச்சு இல்லைங்களா. இந்த சட்டியில் இருக்குலையே, அதாவது இந்த வானலில் அந்த மசாலாவில் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் சூடாக சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வேறு இதில் மாற்றி வச்சிடலாம்.
பாருங்க பார்க்கும்போதே எச்சி ஊறுதுங்களா சாப்பிடும் போல. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து வேற இதில் வச்சிடலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டலாம். இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு சாப்பாருங்க. இப்படியே ஒவ்வொரு கத்திரிக்காயும் இப்படி காம்போடையே எடுத்து அப்படியே கடித்து சாப்பிட்லாம். இப்படியே வச்சா வாயில் கரைஞ்சி போயிடும். இதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.